எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். அல்ஹம்துலில்லாஹ் மாஷாஅல்லாஹ். ரமலான் மாதத்தினுடைய 19வது நோன்புல இருக்கோம். நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொள்வது, ஈமான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அது ஒரு பெரிய கான்செப்ட். எல்லாராலையும் எல்லா நேரங்களையும் முழுமையான ஈமானோடு இருக்க முடியாது. நான் ஏன் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்மள சிலர் மனவேதனையில் இருப்போம். தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத கவலைகளை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கு காரணம் என்ன? முழுமையான ஈமான் இல்லாதது தான். நீங்கள் கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன். படைத்தவன் நம்மோடு இருக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நம்முடைய பிரச்சனைகள் அல்லாஹ் தாலா பார்த்துக்கிட்டு இருக்கான். நாம் இறைவனிடத்தில் கேட்டிருக்கோம், அல்லாஹை கொடுப்பான், அல்லாஹ் சரி செய்வான் அப்படிங்கிற எண்ணம் முழுமையாக அதை நம்ம நம்புகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் கவலைப்படுவோமா? அல்லாஹ் தாலா நம்மோடே இருக்கிறான். அவன் நம்ம என்ன செய்கிறோமோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த எண்ணம் உள்ளே வரும்போது தேவையில்லாத கவலைகளுக்கு இங்கே வேலையே இல்லையே. நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக அவர் அடையாளம் காட்டப்பட்டது 23 ஆண்டு காலம். எவ்வளவு பெரிய சாதனைகள் அவர் படைச்சிருக்கார். அவருடைய சாதனைகள் எல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கு இல்லையா? 1/3 முஸ்லீம்கள் இன்னைக்கு இருக்கிறோம் உலகத்தில், எப்படி சாத்தியம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது கொண்ட நல்லெண்ணம் தான் அதற்கு காரணம்னு சொன்னால் அது மிகையாகாது. ஒரு முறை என்னாகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும், அவருடைய தலையை கொய்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதிராளிகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, பெருமானாரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரோட அபூபக்கர் அலி ரலியல்லாஹு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காங்க. என்ன இடம் அதுன்னா, அது ஒரு குறுகலான ஒரு குகை. எழுந்து கூட நிற்க முடியாது, அமர்ந்த நிலையில் தான் உள்ளக்குள்ளே இருக்க முடியும். ரெண்டு பேரும் உள்ளக்குள்ளே மறைஞ்சிருக்காங்க. அந்த நேரத்தில் எதிராளிகள் தேடிக்கிட்டே குகைக்கிட்ட வந்துடுறாங்க. குகைக்கு வெளியில் தான் எதிராளிகள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹு அக்பர். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்னா, அபூபக்கர் அலி ரலியல்லாஹும் பக்கத்துலேயே அமர்ந்திருக்கிறார் இல்லையா, அவருடைய மடியில் தலை வைத்து படுத்து தூங்கிறதுக்கு முயற்சி செய்கிறார். அல்லாஹு அக்பர். அபூபக்கர் அலி ரலியல்லாஹு வந்து கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட, யா ரசூல் அல்லா, உங்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஊர் முழுக்க உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க, குகைக்கு வெளியில் எதிரிகள் நின்றுக்கிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் போய் தூங்கிறதுக்கு முயற்சி செய்கிறீங்களே. பெருமானார் சொன்ன பதில், நீங்களும் நானும் இன்றைக்கு உலகத்தில் 1/3 முஸ்லீமாக இருக்கிறோம்னு சொன்னால் இறைவனின் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்ட அந்த நம்பிக்கை தான். பெருமானார் என்ன பதில் சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா? வரலாறு பதிவு செய்கிறது, அபூபக்கர் ரலியல்லாஹுவை பார்த்து இப்படி சொல்லியிருக்காங்க, இருவர் இருக்கக்கூடிய இடத்திலே மூன்றாவதாக இறைவன் இருக்கிறானே. அல்லாஹு அக்பர். படைத்த இறைவன் என்னோடு தான் இருக்கிறார். அல்லாஹ் தாலா என்னோடு இருக்கும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும்னு கேட்டிருக்காங்க. அல்லாஹு அக்பர். எந்த அளவுக்கு இறைவனின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நான் படித்த இன்னொரு வரலாறு என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது. என்ன ஆகுது, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவருடைய தந்தையினுடைய சகோதரி. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹுக்கு அவங்களுக்கு அத்தை முறை வேணும். அந்த அத்தையோட பேர் என்ன அப்படின்னு கேட்டால் ருபியா. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, ருபியா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒருத்தரோட சண்டை போட்டுறாங்க. அந்த சண்டையில் கூட சண்டை போட்டவங்களோட முன்பல் வந்து உடைக்கப்படுது. அவங்க ஒரு வயதுக்கு வந்த பெண், அது ஒரு பெரிய இழப்பு இல்லையா? முன்னாடி பல் ஒரு பெண்ணுக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும்ல, பெரிய சண்டை நடக்குது. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நிறைய கோத்திரத்தார்கள் இஸ்லாத்திற்கு வந்தாங்க இல்லையா, இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ அந்த மாதிரி இப்போ இவங்க சண்டை போட்டவங்களும் வேறு கோத்திரத்தை சேர்ந்தவங்க, ஆனாலும் இஸ்லாத்திற்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கோத்திரத்துடைய அடையாளம் இருக்குது. இப்போ ரெண்டு கோத்திரத்திற்குமான சண்டையாக அது மாறிடுச்சு, பெரிய இஷ்யூ ஆகுது. இவங்க இது வந்து பர்பஸ்ஃபுல்லாக செய்யலை, அந்த பொண்ணோட பல்லை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடந்த ஒரு விஷயம் இல்லை, ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சு. இப்போ நம்ம சைட்லேருந்து என்ன கேட்குறாங்கன்னா, மன்னிப்பு கேட்குறாங்க, மன்னிச்சிருங்க தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்லி. பாதிக்கப்பட்ட பெண் அந்த கோத்திரத்துக்காரங்க அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை, மன்னிக்கவெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் கொஞ்சம் பேசுகிறாங்க, சரி நாங்கள் ஏதாவது பணம் கொடுத்துட்றோம், காம்பன்சேஷன் பண்ணிடுறோம், நீங்கள் அதை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எப்படி என்னுடைய மகளுடைய பல்லு உடஞ்சதோ அதே மாதிரி உங்கள் பல்லும் உடையணும், ருபியாவுடைய பல்லும், அது முன் பல் உடைக்கப்படணும். பல்லுக்கு பல்லு கேட்குறாங்க. அப்படி கொடுக்க முடியாது இல்லையா, இவங்களும் பெண் தானே, அது ஆக்சிடெண்ட்டாக நடந்த ஒரு விஷயம் தானே, அது தப்பு தான், அது ஒரு பெரிய இழப்பு தான்.
இன்னைக்கு மாதிரி புதுசா பல்லு வச்சுக்கிறதோ அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் அன்னைக்கு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அதனால அது ஒரு பெரிய இழப்பு. இந்த பிரச்சனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்திருக்கு. இப்ப பெருமானாரும் அதையே கேட்கிறார், மன்னிச்சிடக்கூடாதா, தெரியாம தானே நடந்தது, முடியவே முடியாதுங்கிறாங்க, மன்னிக்க முடியாது. சரி ஏதாவது பண உதவி வாங்கிக்கலாம் இல்லையா, இந்த பிரச்சனையை விட்டுறலாம்ல, முடியாதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு எப்படி என்னுடைய மகளுடைய பல்லு உடஞ்சதோ அதே மாதிரி ருபியாவினுடைய பல் உடைக்கப்படணும், முன்னாடி பல் உடைக்கப்படணும். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த ருபியாவினுடைய சகோதரர் வரார், அனஸ் பின் மாலிக்கினுடைய பெருத்தா, அந்த மாதிரி முறையில் இருக்கிறவங்க வராங்க. அனஸ் பின் அன்னலர் வரார், வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்குறார், அல்லாஹ்வின் தூதரே, ருபியாவினுடைய பல் உடைக்கப்பட போகிறதா? வேண்டாம், உம்மை இறை தூதராக அனுப்பிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சொல்லுகிறேன், அந்த பல் உடைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எப்படி சொல்கிறாங்க, அனஸே, இறைவனுடைய சட்டம், பழி வாங்கியே தீர வேண்டும். இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, பாதிக்கப்பட்ட குளத்திலிருந்து அந்த கோத்திரத்துக்காரங்க இப்படி சொல்கிறாங்க, அல்லாஹின் தூதரை, நாங்கள் அவர்களை மன்னித்து விட்டோம், நாங்கள் பணம் மட்டும் வாங்கிக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹினுடைய நேசர்கள் இருக்கிறார்கள், அவர்களில் சிலர் அல்லாஹுவின் மீது ஆணையாக என்று கூறி எதை சொன்னாலும் சரி அதை அப்படியே நிறைவேற்றி விடுவார்கள். அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய இழப்பு இல்லையா அது. பல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லையா, அல்லாஹுவின் மீது ஆணை அந்த பல் உடைக்கப்படக்கூடாது அப்படின்னு அந்த ருபியாவினுடைய சகோதரர் சொன்னார் இல்லையா, அதற்காக அல்லாஹுவை முன்னிறுத்தி விட்டார்கள் என்கிற அந்த காரணத்திற்காக அவங்க அவங்களை மன்னிச்சிடுறாங்க. சுபஹானல்லாஹ், எந்த அளவுக்கு இறைவனின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக இன்றைக்கு இருந்திருக்காங்க. ஆக இன்றைக்கான அந்த சொல் நல்லெண்ணம், இறைவனின் மீது நல்லெண்ணம். உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் அப்படி ஒரு முழுமையான ஈமானை கொடுத்து அதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நன்மையை கொடுக்கணும்னு பிரார்த்தனை செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.